குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த பாட்னி கிளாஸில் பார்க்க போகிறது இந்த வீடியோவில், தட் இஸ் இந்த சாப்டர் ஒன்றில் பாடம் ஒன்றில் மைக்கோரைசே. அந்த மைக்கோரைசேன்னா என்ன? பூஞ்சை வேரிகள், பூஞ்சை வேரிகள். அப்போது இந்த பூஞ்சை வேரிகள்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, அது வந்து பூஞ்சைகளில் இந்த மை பூஞ்சைகளில் வந்து இப்போ பூஞ்சைகளுடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ் படித்தோம், பொதுவான பண்புகள் படித்தோம், அப்படி தானே? அதில் வந்து என்னது, அந்த உடம்பில் வந்து என்னது மைசீலியங்கள், மைசீலியங்கள் என்று ஒன்று இருக்கும், அப்படி தானே? அதில் வந்து அது வந்து தாவர வேர்களுடைய ஏற்படும் ஒருங்குயிரி வாழ்க்கை அமைப்பிற்கு பூஞ்சி வேர்கள் என்று பெயர். அப்போ தாவரத்தில் உள்ள வேர்களும் இந்த பூஞ்சைகளில் உள்ள மைசீலிகளும் என்ன, ஒருங்குயிரி வாழ்க்கை அமைப்பிற்கு தான், ஒருங்குயிரி வாழ்க்கை ஒன்றோட சேர்ந்து அது ரெண்டுமே என்னது பயனடையக்கூடிய வாழ்க்கை தான் என்ன சொல்கிறது, ஒருங்குயிரி வாழ்க்கைன்னு சொல்கிறது. அந்த வாழ்க்கை அமைப்பிற்கு தான் என்னது சிம்பயாட்டிக் அது வாழ்க்கைக்கு தான் என்னது பேருனா மைக்கோரைஸ், அது பூஞ்சை வேரிகள் என்று பெயர். சரி, அப்போ இது ரெண்டும் எப்படி வந்து பயனடையுதுன்னு பார்த்தோன்னா, இந்த பூஞ்சை வந்து என்ன பண்ணுதுன்னா, அது வந்து என்னது இந்த பூஞ்சை வந்து வேர்லேருந்து ஊட்டத்தை உறிஞ்சிக்கிறது, உறிஞ்சி அதுக்கு கொடுக்கும், அதுக்கு அந்த ரூட்டுக்கு கொடுக்குது. அது போக இந்த அதற்கு பதிலாக பூஞ்சைகளின் ஐஃபா, அது வந்து எப்படி இருக்குது, அந்த பூஞ்சையில் வந்து ஐஃபா இருக்கும், அது வந்து எப்படி இருக்குன்னா வலைப்பின்னல் அமைப்பு போல் இருக்கும். அது வந்து தாவரங்கள் மண்ணிலிருந்து நீர் கனிம ஊட்டங்களை உறிஞ்சுவதற்கு உதவுகின்றன. அப்போ ரெண்டுமே ஒரு பயனடையுது, பூஞ்சையும் பயனடையுது, எதுவும் பயனடையுது, இந்த வேர் ஒரு தாவரத்துடைய வேரும் பயனடையுது. பூஞ்சை வந்து எப்படி பயனடையுது, அது வந்து என்னது, அது வந்து என்னது அதில் உள்ள என்னது பூஞ்சை வேர்லேருந்து ஊட்டத்தை உறிஞ்சுகிறது, பூஞ்சையுடைய வேர்லேருந்து ஊட்டத்தை உறிஞ்சுகிறது. அதற்கு பதிலாக பூஞ்சைகளின் ஐஃபா, பூஞ்சைகளில் ஐஃபா இருக்கும், அப்படி தானே? அந்த ஐஃபா வந்து அதில் உள்ள நீர் அது போக கனிம ஊட்டங்களை உறிஞ்சுவதற்கு உதவுகின்றன. அப்போ ரெண்டுமே பூஞ்சையும் மைக்கோ அதுக்கப்புறம் அந்த வேரும் பயன் அடைகிறது. அப்போ அந்த பூஞ்சை வேர்கள்னு பார்த்தோன்னா அது மூன்று வகைப்படும், மூன்று வகைப்படும். என்ன மாதிரி இதுன்னா தான் இந்த அட்டவணையில் கொடுத்துருக்கு. புற பூஞ்சை வேர்கள், அக பூஞ்சை வேர்கள். இன்னொன்று என்னது புற அக பூஞ்சை வேர்கள். அப்போ புற ஃபஸ்ட்டு வந்து என்னது புற பூஞ்சை வேர்கள். அப்போ புற பூஞ்சை வேர்கள்லாம் என்ன பண்ணணும், என்னன்னு பார்த்தோன்னா, அந்த பூஞ்சைகளில் மைசீலியம் இருக்கும். அந்த மைசீலியம் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, வேர்களின் வேர்களை சூழ்ந்து அடர்த்தியான உரையினை தோற்றுவிக்கிறது. அந்த வேரை சுற்றி அடர்த்தியான ஒரு உரை போல் இருக்குது. அந்த உரை பேர் என்னதுன்னா மேல் உரை என்று அறியப்படுகிறது. அப்புறம் இந்த ஹைஃபா வலைப்பின்னல்கள் செல் இடைவெளியில் ஊடுருவி, இந்த செல் இடைவெளி, இந்த ஹைஃபா வந்து அந்த செல்லுகளுக்கிடையே ஊடுருவி, அதில் உள்ள இடைவெளியோட ஊடுருவி புறத்தோல் மற்றும் புறணி பகுதியை சென்றடைந்து ஆர்டிக் வலையை உருவாக்கிறது. அப்போது இந்த ஐஃபா வந்து வலைப்பின்னல் போல் இருக்குது, அது வந்து என்னது ஊடுருவி அந்த புற எங்கோடி ஊடுருவுது, புறத்தோல் மற்றும் புறணி பகுதியை சென்றடைகிறது, சென்றடைந்து ஆர்டிக் வலையை உருவாக்குகிறது. அதான் வந்து என்னது புற பூஞ்சை வேர்கள். அதற்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னா, பைசோலித்தஸ் டிங்டோரியஸ், பைசோலித்தஸ் எக்டோ சாரி புற பூஞ்சை வேரிகளுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னது, எடுத்துக்காட்டு வந்து என்னது பைசோலித்தஸ் டிங்டோரியஸ். ரெண்டாவது பார்த்தோம்னா இது வந்து அகை பூஞ்சை வேரிகள். இது என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா, அகன்னாலே வெளியே, அப்படி தானே? அப்போ ஐஃபாக் வந்து வெளிப்புற புறணி செல்களை ஊடுருவி செல்கிறது, வெளியுள்ள புறணி செல்களோட ஊடுருவி சென்று அதுக்கப்புறம் என்னது உட்பகுதியில் வளருது, வெளியிருந்து ஊடுருவி சென்று உள்ளுக்குள்ளே வளருது. அப்போ அந்த மைசீலியத்தில் சிறிய பகுதி வேரின் வெளிப்பகுதிகள் காணப்படுகிறது, சிறிய பகுதி மைசீலியாவில் உள்ள சிறிய பகுதி தான் இங்கு வேரின் வெளிப்பகுதியில் காணப்படுகிறது. இவை வந்து அந்த வெளிப்பகுதியில் காணப்படுகிற வே அந்த அவை வந்து அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோன்னா குமிழ்பைன்னு சொல்லலாம், அல்லது
ஐஃபா பைன் சொல்லலாம் போன்ற உறிஞ்சி உறுப்புகளை உருவாக்குதால் அது உறிஞ்சி உறுப்புகளை உருவாக்கும். அந்த உறிஞ்சி உறுப்புகள் எதுக்கு உறிஞ்சி உறுப்புகள், அதில் உள்ள அந்த கனிம வளம் அப்புறம் நீர்களை உறிஞ்சுறதுக்காக. சரி, அந்த உறிஞ்சி உறுப்புகளுக்கு என்ன பேர்னு பார்த்தோம்னா என்னது உருவாக்குவதால் அதுக்கு வந்து என்னது அது வந்து உறிஞ்சி உறுப்புகள் இதெல்லாம் பேர் வந்து என்னது குமிழ் பை அல்லது ஐஃபா பை போன்ற உறிஞ்சி உறுப்புகளை உருவாக்குதால் அந்த உருவாக்குறதுனால அந்த பூஞ்சைகளுக்கு பேர் என்னன்னு பார்த்தோன்னா வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசா பூஞ்சைகள் என அறியப்படுகிறது. எதுக்கு எதுக்கு வந்து என்னது இந்த பேர் கொடுத்துருக்காங்க வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசா பூஞ்சைகள்னு எதுக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து என்னது குமிழ் பை அல்லது ஐஃபா பை போன்ற உறிஞ்சி உறுப்புகளை அது வந்து உருவாக்குவதால் தான் அதுக்கு வந்து இந்த பெயர். எந்த பெயர்? பூஞ்சைகள் வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்கோரைசா. இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னா ஆர்பஸ்குலார் பூஞ்சை வேரிகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்னது ஜிகாஸ்போரா. அது மாதிரி எரிகாய்டு பூஞ்சை வேரிகள் அதுக்கு எக்ஸாம்பிள் ஆய்டியோ டென்டிரான். ஆர்கிட் பூஞ்சை வேர்களுக்கு எடுத்துக்காட்டு சைகோடானியா. இதெல்லாம் என்ன பூஞ்சை வேரிகள்? அக பூஞ்சை வேரிகள். அதுக்கப்புறம் மூணாவது வகை நம்ம பார்த்தோம்னா புற அக பூஞ்சை வேரிகள். அப்போ இந்த பூஞ்சை வேரிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டையுமே சார்ந்தது. முதல்ல உள்ளது என்னது புற பூஞ்சை வேரிகள் அக பூஞ்சை வேரிகள். இந்த இரண்டையும் சார்ந்து தான் புற அக பூஞ்சை வேரிகள். அப்போ வந்து இவ்வகை ஸோ அந்த பூஞ்சை வேர்கள் உரையை போன்ற வேரை சூழ்ந்தும் புறணி செல்களை ஊடுருவியும் காணப்படுகின்றன. உரை போன்ற வேரை சூழ்ந்தும் இருக்கும், அது போக புறணி செல்களை ஊடுருவியும் காணப்படுகிறது. அப்புறம் இதுதான் மூணு விதமான என்னது பூஞ்சை வேரிகள். அப்போ அந்த பூஞ்சை வேரிகளுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா பூஞ்சை வேரிகள் அது வந்து என்னது ஒரு தாவரத்தில் எந்த தாவரம் மோனோட்ரோப்பாங்கிற தாவரத்தில் அது வந்து என்னது அது வந்து என்னது மட்குண்ணி வகையை சார்ந்து போக்கும் இந்த தாவரத்தில் வந்து ஊட்டத்தினை எடுத்துக்கொள்ள உதவுகிறது. அப்போது இந்த பூஞ்சை வேரிகள் வந்து மோனோட்ராஃபாங்கிற ஒரு தாவரம். அந்த தாவரம் என்ன மாதிரி தாவரம்? மட்குண்ணி வகையை சார்ந்த பூக்கும் தாவரம். அந்த தாவரத்தில் வந்து எனது ஊட்டத்தினை எடுத்துக்கொள்ள உதவுகிறது. அது மட்டுமில்லை தாவரங்களுக்கு கனிம பொருள் மற்றும் நீர் அதிக அளவில் கிடைக்கிறதுக்கு இது வந்து உதவுகிறது. தாவரத்துக்கு நீர் மற்றும் கனிம பொருள் கிடைக்கிறதுக்கு இது உதவுகிறது. அதுக்கப்புறம் அப்புறம் தாவரங்களில் வறட்சி எதிர்ப்பு தன்மையை தருகிறது. தாவரங்களை வந்து அந்த மழை பெய்யாமல் வறட்சியான காலங்களிலும் அதற்கு வந்து என்னது எதிர்ப்பு தன்மையை கொடுக்கிறது இந்த பூஞ்சை வேரிகள். அப்புறம் மேம்பாடு அடைந்த தாவரங்களின் வேர்களை தாவர நோய் காரணிகள் தாக்குதலிருந்து பாதுகாக்கிறது. தாவரங்களை வந்து தாவரத்தின் வேர்களை வந்து நோய்கள் வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பூஞ்சை வேரிகள் பாதுகாப்பாக இருக்கிறது. இதுதான் இதனுடைய முக்கியத்துவம். அதோட பூஞ்சை வேரிகள் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் லைக்கன்கள்னு பார்த்தோம்னா அது வந்து பாசிகள் மற்றும் பூஞ்சைகளுடைய ஏற்படும் ஒருங்குயிரி அமைப்பிற்கு லைக்கன்கள். முதல்ல வந்து இந்த பூஞ்சை வேரிகள் வந்து எதுக்கும் உள்ள ஒருங்குயிரி பூஞ்சைக்கும் தாவரத்தின் ஒரு வேர்களுக்கும் உள்ள ஒரு ஒருங்குயிரி அமைப்பிற்கு தான் அது என்னது மைக்கோரைசான்னு சொல்லுது பூஞ்சை வேரிகள். இது லைக்கன்கள்னு பார்த்தோம்னா ஆல்கைக்கும் எனது பாசிகளுக்கும் பூஞ்சைகளுக்குடைய ஏற்படும் ஒருங்குயிரி அமைப்பிற்கு தான் எனது லைக்கன்கள் என்று பெயர். அதில் வந்து நிறைய வகை இருக்குது. அந்த பாசி உறுப்பினருக்கு வந்து என்ன பேருன்னு பார்த்தோம்னா பாசி உயிரி அல்லது ஒளி உயிரின்னு சொல்லலாம். அது மாதிரி பூஞ்சை உறுப்பினருக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்னா பூஞ்சை உயிரி என்று அழைக்கப்படுகிறது. அந்த பாசி உயிருக்கு என்னது பாசி உயிருக்கு ஒளி உயிரி, பூஞ்சை உறுப்பினருக்குள்ள பேர் என்னென்னா பூஞ்சை உயிரி என்று அழைக்கப்படுகிறது. சரி, அப்புறம் அந்த பாசி உயிரி பூஞ்சைகளுக்கு ஊட்டத்தை தருகிறது. ரெண்டுமே பயனடைகிறதுன்னு சொன்னோம். அப்போ வந்து இந்த பாசி வந்து எப்படி பயனடையுது? அதுக்கு வந்து பூஞ்சைக்கு வந்து ஊட்டத்தை தருகிறது. பூஞ்சை உயிரி வந்து பாசிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதுடன் உடலத்தை
தளப்பொருள் மீது நிலைப்படுத்த ரைசினே என்ற அமைப்பை ஏற்படுத்த உதவுகிறது. அப்போ பூஞ்சை வந்து எப்படி எப்படி அது பயன்பட எப்படி பயனளிக்குது? பூஞ்சை வந்து உயிரி, பூஞ்சைக்கு ஊட்டத்தை தருகிறது. பாசி உயிரி பூஞ்சைக்கு ஊட்டத்தை தருகிறது. அது மாதிரி பூஞ்சை உயிரி வந்து பாதுகாப்பு அளிக்கிறது. பாசிக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. அது மட்டும் இல்லை, ஒரு வேர் போன்ற ஒரு அமைப்பு, அது பேர் என்னதான், ரைசினே, அந்த அமைப்பை ஏற்படுத்த உதவுகிறது. சரியா, இந்த மாதிரி ரெண்டுமே பயன் பெறுகிறது. சரி, அப்புறம் இனப்பெருக்கம்னு பார்த்தோம்னா என்ன மாதிரி இனப்பெருக்கம் நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா, துண்டாதல் முறை நடக்குது, அது போக சொரிடியாக்கள் உருவாகுது, அப்புறம் ஐசிடியங்கள் உருவாகுது மூலம் இந்த மாதிரி நிறை பெறுகிறது. பாலிலா இனப்பெருக்கம் மூணு விதத்தில் நடப்பெறுது. ஒன்று வந்து என்னது, துண்டாதல், அதுக்கப்புறம் சொரிடியாக்கள் ஃபார்ம் ஆகுது, அப்புறம் ஐசிடியங்கள் உருவாகுது. இந்த மூலமாக நடக்குது. அப்புறம் பாசி உயிரி உறக்க நகராவித்துக்கள், ஹார்மோனியாக்கள், அதுக்கப்புறம் நகராவித்துக்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. பாசிகள் வந்து என்ன மாதிரி முறையிலலாம் இனப்பெருக்கம் செய்கிறது, இந்த மாதிரி எந்த முறையெல்லாம், உறக்க நகராவித்துக்கள் மூலம், அப்புறம் ஹார்மோனியங்கள் மூலமாக அது வந்து என்னது, இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. அப்புறம் நகராவித்துக்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. பூஞ்சை உயிரி பாலின பெருக்கத்தில் ஈடுபட்டு ஆஸ்கோகனி உடலங்களை உருவாக்குகின்றன. பூஞ்சை வந்து என்ன மாதிரி இனப்பெருக்கம் பண்ணுகிறது, பாலின பெருக்கத்தின் பேர் என்னது, ஆஸ்கோகனி உடலங்களை அது உருவாக்குகிறது. சரி, அப்புறம் இந்த லைக்கனுடைய வகைப்பாடு, நிறைய வகை இருக்குது. அந்த லைக்கனுடைய வகைப்பாடுன்னு பார்த்தோம்னா என்னென்ன வகைப்பாடுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னது, காட்டிக்கோலஸ் அது எந்தெந்த இடத்துல வாழுது, அதை வச்சு வாழிடத்தை வச்சு நம்ம வந்து லைக்கனை வந்து வகைப்படுத்தணும்னு பார்த்தோன்னா, முதல் வகை இது காட்டிக்கோலஸ். அது வந்து என்ன, மரப்பட்டை மீது காணப்படுபவை. மரப்பட்டை மீது காணப்பட்டால் அது பேர் என்னது, காட்டிக்கோலஸ். அடுத்து லிக்னிகோலஸ், அதுனா என்னது, கட்டை மீது வாழ்பவை. கட்டை உட்டு மேலே வாழ்ந்தால் அது வந்து லிக்னிகோலஸ். அதுக்கப்புறம் பாறை மீது வாழ்ந்தால் அது பேர் என்னது, சாக்சிகோலஸ். அது மாதிரி நிலத்தில் லேண்டில் வாழ்ந்துனா அது பேர் என்னது, டெரிகோலஸ். அது மாதிரி கடலில் வாழ்பவையும் இருக்குது. அது பாரு, நன்னீர் வகையில் வாழக்கூடிய கடல்னா என்னது, சீ வாட்டர், சீல கடலில் உப்பு தண்ணியில் வாழக்கூடியதும் இருக்குது. அது மாதிரி நல்ல தண்ணியில் வாழக்கூடிய லைக்கனும் இருக்குது. சரி, அப்புறம் உடலில் இதெல்லாம் வந்து என்னது, அது எந்த இடத்துல வாழுதுன்னு வாழ்கிறத வச்சு அதோடைய வகை. அதுக்கப்புறம் புற அமைப்பு அடிப்படையில் அது வந்து எத்தனை வகைப்படுதுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னது, லெப்ரோஸ்ன்னு பார்த்தோன்னா அதில் வந்து என்னது, வரையறுக்கப்பட்ட பூஞ்சை அடுக்கு காணப்படுவதில்லை. அதில் வந்து அது பூஞ்சை அடுக்கு வந்து இந்த லெப்ரோஸில் காணப்படாது. அடுத்தது கிரஸ்டோஸ், அது வந்து ஓடு போன்ற அமைப்பு. கிரஸ்டோஸ், ஓடு, கிரஸ்ட்னாலே ஓடு போன்ற அமைப்பு இருக்குது. அடுத்தது போலியோஸ், அது வந்து இலை ஒத்த வகை, இலையை போன்ற இருக்கும். அடுத்து ப்ரூட்டிகோஸ்னு பார்த்தோம்னா கிளைத்த புதர் போன்று தொங்கு அமைப்பு. அப்போ அது உடல் புற அமைப்பை வச்சு, அந்த உடலில் உள்ள புற அமைப்பை வச்சு அதை வகைப்படுத்தியிருக்கிறாங்க. எத்தனை வகை, நாலு வகை. முதல் வந்து என்னது, லெப்ரோஸ்னா என்னது, பூஞ்சை அடுக்கு காணப்படாது. அடுத்த கிரஸ்டோஸ்னா என்னது, ஓடு போன்ற ஒரு அமைப்பு காணப்படும். போலியோஸ்னா என்னது, இலை ஒத்த வகை போன்ற இருக்கும். அடுத்து ப்ரூட்டிகோஸ்னா கிளைத்த புதர் போன்ற தொங்கு அமைப்பாக இருக்கும். அதுதான் அந்த படத்தில் 1-7 இந்த படத்தில் கொடுத்துருக்கு. மூணு வகையான லைக்கன். ஃபஸ்ட்டு வந்து என்னது, கிரஸ்டோஸ்னா ஓடு போன்ற, ஓடு மாறி போன்ற லைக்கன். அதுக்கப்புறம் வந்து என்னது, போலியோஸ். போலியோஸ்னா என்னது, இரத்த ஒத்த வகை போல காணப்படுகிறது. அப்புறம் ஃப்ரூட்டிகோஸ்னா என்னது, கிளைத்த புதர் போன்ற தொங்கு அமைப்பு. அதான் வந்து ஃப்ரூட்டிகோஸுங்கிறது. மூணாவது வந்து என்னது, தொங்குற அமைப்பு. அந்த மாதிரி லைக்கன், புற அமைப்பை வச்சு லைக்கனை இதை பிரிச்சிருக்கிறாங்க. சரி, அதான் வந்து அதோடைய வகைப்பாடு.
அதுக்கப்புறம் இந்த லைக்கனுடைய பயன்கள்னு பார்த்தோம்னா, இந்த லைக்கன் வந்து என்னது வந்து அதுலேருந்து ஒரு ஒரு விதமான அமிலம் சுரப்புது. அந்த அமிலம் சுரக்கிறதுனால இந்த பாறைகளின் தளம் அரிக்கப்பட்டு மண் உருவாக உதவுகிறது. பாறை வந்து அரிக்கப்பட்டு மண் உருவாகிறதுக்கு, அது வந்து மண் வந்து உருவாகிறதுக்கு வந்து இந்த லைக்கன் வந்து உதவியாக இருக்குது. ஆகையால் இவை சீரோசியர் என்னும் வரல் நிலை தாவர வழிமுறை வளர்ச்சியில் முன்னோடி உயிரினங்களாக தெளிகிறது. இது வந்து இந்த பாறைகளை அரித்து அது வந்து மண் உருவாகிறதுனால அதில் வந்து எதுனால உருவாகுது, அதில் வந்து என்ன இருக்குது, அமிலம் வந்து சுரக்கிறது. அந்த அமிலம் சுரக்கிறதுனால பாறைகள் வந்து அரிக்கப்பட்டு மண் உருவாகுது. அது வந்து அதனால இந்த தாவர வழிமுறை வளர்ச்சியில் அது முன்னோடி உயிரினங்களாக இந்த லைக்கன் வந்து திகழ்கிறது. அடுத்து ரெண்டாவது பயன் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த லைக்கன்லேருந்து நம்ம வந்து ஒரு பொருள் எடுக்க வேதி எதிர்பொருள், அதை வந்து என்னது அஸ்னிக் அமிலம்ங்கிற ஒரு எதிர்பொருள் தன்மையை அதில் இருக்குது. அப்போ அந்த லைக்கன்கள் காற்று மாசு காரணியை என்னது எளிதில் உறையக்கூடியவை என்பதால் இவை மாசு சுட்டிக்காட்டிகளாக கருதப்படுகின்றன. அப்போது இந்த லைக்கனில் இருந்து பெறப்படும் ஆக்சி அமிலம், அது வந்து என்னது அந்த காற்று மாசு குறிப்பாக எந்த பொருள்னால காற்று மாசு படிதுன்னு பார்த்தோன்னா கந்தக டை ஆக்சைடு, அது வந்து எளிதில் உறையக்கூடிய என்பதால் இவை மாசு சுட்டிக்காட்டிகளாக கருதப்படுகின்றன. மாசு இந்த இடத்துல இந்த மாசு எந்த மாசு கந்தக டை ஆக்சைடு, அந்த மாசு வந்து இந்த சுற்றுச்சூழலில் இருக்குதுன்னு அது வந்து காட்டி கொடுத்துரும், சுட்டி காட்டிகளாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, சோதனை கூடங்களில் அமிலக்கார குறியீடாக பயன்படுத்தப்படும் லிட்மஸ் காகிதத்திற்கு தேவையான சாயம் என்ன, சாயம் ரோசெல்லா மேன்டாக்னே என்ற லைக்கலிருந்து பெற படுகிறது. அப்போ ஒரு சாயம், ஒரு வகையான சாயம், அது வந்து லிட்மஸ் பேப்பர்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த சாயம் வந்து இந்த லைக்கன் எந்த லைக்கன் ரோசெல்லா மாண்டக்னே அந்த லைக்கன்லேருந்து அந்த சாயம் அமிலக்கௌர குறியீடாக அது பயன்படுத்தப்படுகிறது. சரி, அப்புறம் இன்னொரு லைக்கன் இருக்குது, கிளடோனியா ராஞ்சி ஃபெரினா, கிளடோனியா ராஞ்சி ஃபெரினா, அது வந்து துருவ பிரதேசத்தில் வந்து விலங்குகளுக்கு உணவாக பயன்படுகிறது. சுருவப்பிரசில் உள்ள விலங்குகளுக்கு வந்து அது உணவாக பயன்படுகிறது. எந்த லைக்கன் கிளடோனியா ராஞ்சி ஃபெரினா. சரி, ஸோ இதோட நம்ம வந்து என்னது முதல் பாடம் முடிந்தது. முதல் பாடம் அந்த லைக்கன்ஸோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த பாடத்தில் ஒரு வந்து அசைன்மெண்ட், அதாவது ஒப்படைப்பு கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க, அதை வந்து நான் கூகுள் கிளாஸ் ரூமில் உங்களுக்கு போட்டு விடுவேன் அந்த அசைன்மெண்ட்டை. அதனால எல்லோரும் கூகுள் கிளாஸ் ரூமில் சேராத ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக கூகுள் கிளாஸ் ரூமில் சேர்ந்தால் தான் அந்த அசைன்மெண்ட்லாம் நீங்கள் எழுதி அதிலேயே நீங்கள் போஸ்ட் பண்ண முடியும். அதனால இந்த கூகுள் கிளாஸ் ரூமில் ஒரு அசைன்மெண்ட் வந்து நாளைக்கு நான் போட்டு விடுவேன், அதை நீங்கள் நான் சொன்ன டேட்டில் நீங்கள் வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணணும். அதுக்கு வந்து மார்க் அலாட்மெண்ட் இருக்குது, சரியாமா? சரி.